வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். பர்ல் ஹார்பர் தாக்குதல் நடத்தப்பட்டு 75 ஆண்டுகள், போரின் கொடூரங்கள் இனி கூடாது என்கிறார் ஜப்பானிய பிரதமர். பிரிட்டனிலும் தேர்தல் முறைகேடுகள், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் மீது பெரும் குற்றச்சாட்டு. வெளியே தெரியா பொக்கிஷங்கள் இவை, சீன மக்களின் வனவிலங்குகளை ஆராதிக்கும் படங்கள் பற்றிய சில தகவல்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பான் அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் மீது நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக தனது ஆழ்ந்த அனுதாபங்களை பிரதமர் ஷின்சோ ஆபே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சகிப்புத்தன்மைக்காக அவர் தனது நன்றியை தெரிவித்தார். ஆனாலும் எதிர்பார்த்த வகையில் ஜப்பானிய பிரதமர் மன்னிப்பு ஏதும் கோரவில்லை. இரண்டாம் உலகப் போரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதல் நினைவு நாள் நிகழ்வுக்கு அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய தலைவர்கள் ஒன்றாக இணைந்து வருவதற்கு 75 ஆண்டுகள் ஆகியுள்ளன. கடந்த 1941 டிசம்பர் மாதம் ஜப்பான் நடத்திய ஆச்சரியமான அதிரடி தாக்குதலில் 2400 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர். இரு தலைவர்களும் அந்த சமயத்தில் மூழ்கி போன போர்க்கப்பல் இன்னும் இருக்கும் இடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர். போரினால் ஏற்பட்ட கொடூரங்கள் ஒரு நாளும் மீண்டும் ஏற்படக்கூடாது. உறுதியான இந்த சபதத்தை ஜப்பானிய மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள். பேர்ல் ஹார்பர் தாக்குதலை நினைவு கொள்வது குறித்து 75 வருடங்களாக அமெரிக்கர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று அமெரிக்க அதிபர் ஒபாமா அனைவரும் வேறொரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். Even when hatred burns வெறுப்புணர்வு உச்சத்தில் இருந்தாலும், அடித்து கொல்ல வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கினாலும், நாம் அப்படியான உணர்வுகளை தடுத்து அவை நம்மை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பேய் பிசாசுகளை போல நாம் நடந்து கொள்ளாமல் நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை காட்ட வேண்டும். அவருக்கு அடுத்ததாக அதிபராக வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கியே அவர் இப்படி நேரடியாக இடித்துரைத்துள்ளார். முஸ்லீம்கள் முதல் மெக்சிகர்கள் வரை அனைவருக்கும் எதிராகவும் வெறுப்புணர்ச்சியை கக்கியுள்ளார் எனும் குற்றச்சாட்டுக்கு ட்ரம்ப் ஆளாகியுள்ளார். ஜப்பானும் அமெரிக்காவும் தமது பழைய காயங்களை ஆற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ள வேளையில் சீனா இன்னும் கோபத்துடன் விட்டு கொடுக்காத நிலையிலேயே உள்ளது. சீனா மற்றும் இதர ஆசிய நாடுகளில் ஜப்பானால் பாதிக்கப்பட்டவர்களுடன் இணக்கப்பாட்டுக்கு வராமல் சரித்திரத்தில் புதிய பக்கத்தை எழுத முடியாது. சீனாவின் எழுச்சி ஜப்பானே அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக இருப்பதற்கு பிரதமர் ஆபேயை உந்தியுள்ளது போலத்தான் தோன்றுகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். விளையாட்டுத்துறையில் ஊக்கமருந்து பயன்பாடு குறித்து தமது தலைமை இயக்குநர் கூறிய கருத்து திரித்து பொருத்தமற்ற வகையில் பொருட்கொள்ளப்பட்டது என்று ரஷ்யா கூறியுள்ளது. அமெரிக்க பத்திரிகை பேட்டி ஒன்றிலேயே தமது நாட்டில் ஊக்கமருந்து பயன்பாடு மலிந்து போயுள்ளது என அவர் கூறியிருந்தார். ஜெர்மனியில் இருந்து இந்த ஆண்டு மட்டும் 55,000 பேர் தமது நாடுகளுக்கு திரும்பியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. திருப்பி அனுப்பப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட இது 2 மடங்குக்கும் அதிகமாகும். இதில் பெரும்பாலானோர் அல்பேனியா, சர்பியா, கொசோவோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். டொஷிபா நிறுவனம் தனக்கு பல கோடி டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து அதன் பங்குகளின் மதிப்பில் 20% சரிந்துள்ளது. அணுத்துறையில் இருக்கும் அதன் அமெரிக்க துணை நிறுவனமான வெஸ்டிங் ஹவுஸ் எலக்ட்ரிக்கால் இந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் டொஷிபா குறிப்புணர்த்தியுள்ளது. இங்கிலாந்தின் சில இடங்களில் வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டைகளை காட்ட வேண்டிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச சமூகங்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் இன மற்றும் மத உணர்வுகளை மதிப்பதாக நினைத்து கொண்டு அதிகாரிகள் சிலர் தேர்தல் முறைகேடுகளை கண்டுகொள்ளாமல் செல்வதாக அரசின் அறிக்கை தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தேர்தல் வெற்றி கொண்டாட்டம், ஆனால் அதில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு. லுத்ஃபர் ரஹ்மான் 2 ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு லண்டனின் டவர் ஹாம்லெட்ஸின் மேயராக தேர்வானார். இந்த உள்ளூராட்சி சபையில் வசிப்பவர்கள் என்னுடைய கடந்த கால செயற்பாட்டை கொண்டு என்னை மதிப்பிடுவார்கள். ஆனால் அவரை மதிப்பிட்ட தேர்தல் நீதிமன்றமோ பதவியில் இருந்து நீக்கியது. வாக்காளர் முறைகேடு மற்றும் மிரட்டல்கள் நடந்ததான புகார்களை நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு தேர்தல் நடைமுறைகள் குறித்த விரிவான விசாரணைக்கு வழிவகுத்தது. அதை செய்த சமூகங்களுக்கான முன்னாள் செயலர் எரிக் பிக்கிள்ஸ் இங்கிலாந்து வாக்குச்சாவடிகளில்
அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்தும்படி பரிந்துரைத்தார். அரசும் அதை ஏற்றுக்கொண்டது. தேர்தல் முறைகேடுகள் தேர்தல் நடைமுறை மீதான நமது நம்பிக்கையை சிதைக்க வல்லவை. அதனால்தான் பலவீனமானவர்கள் மிரட்டலுக்கு அடிபணியாமல் தமது வாக்களிக்கும் உரிமையை சுதந்திரமாக செயல்படுத்தும் சூழலை உருவாக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஊழலை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருந்ததாக சர் எரிக்கின் அறிக்கை கூறியது. ரகசிய தேர்தல் முறைகேடுகளின் பரவல் கவலையளிப்பதாகவும் தெரிவித்தது. சில நிறுவனங்கள் மறுதளிக்கும் மனநிலையில் செயற்பட்டதாகவும் அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் முறைகேடுகளை எதிர்க்க தவறியதாகவும் குற்றம் சுமத்தியது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச சமூகங்கள் சிலவற்றில் மூத்தவர்களின் விருப்பத்திற்கேற்ப வாக்களிக்கும்படி பலவீனமானவர்கள் நிர்பந்திக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை கண்டதாகவும் சர் எரிக் கூறினார். அரசின் தற்போதைய திட்டத்தின்படி 2018 உள்ளூராட்சி தேர்தலில் இங்கிலாந்தின் குறிப்பிட்ட சில இடங்களில் வாக்காளர்கள் கடவுச்சீட்டு போன்ற புகைப்படத்துடனான அடையாள அட்டைகளை வாக்களிக்கும் போது கொண்டு வர வேண்டும். ஆனால் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொழிற்கட்சியை பெரிதும் பாதித்திருப்பதாக கூறும் சிலரோ புதிய நடைமுறை அந்த பாதிப்பை மோசமாக்கும் என்கிறார்கள். The people most likely not to have a passport. ஏழைகள் தான் பெரும்பாலும் கடவுச்சீட்டோ ஓட்டுநர் உரிமமோ இல்லாமல் இருப்பார்கள். சென்ற ஆண்டை போலவே இந்த நடைமுறையும் ஏராளமான வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கிவிடக்கூடும். அடிப்படையில் இது தொழிற்கட்சியையே அதிகம் பாதிக்கும். வாக்காளர் முறைகேடு புகார்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவு. அடையாள அட்டைகள் அவற்றை மேலும் குறைக்கும் என அரசு நம்புகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த சீன புகைப்பட கலைஞர் ஜாக்கி பூன் சீனாவின் அடர்ந்த மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் மறைந்து வாழும் அருகி வரும் விலங்கினம் குறித்த ஆவண படங்களை எடுக்கும் மிகச்சில தொழில்முறை கலைஞர்களில் ஒருவர். வளர்ந்து வரும் வனவிலங்குகளை படம் பிடிக்கும் துறையின் ஒரு அங்கமாக ஜாக்கி இருப்பது குறித்து BBCயுடன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நிலைத்து ஸ்திரமாக வேலை செய்வதுதான் வனவிலங்கு ஒளிப்பட கலைஞராக இருப்பவருக்கு தேவையானது. நீடித்த பொறுமை மிகவும் அவசியம். உங்களுக்கு தேவையான ஒளிப்படம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அது கிடைத்துவிட்டால் கூட அதைவிட சிறந்த படம் கிடைப்பதற்கு மேலும் முயற்சிக்க வேண்டும். இதில் சந்தோஷமான தருணங்களும் இருக்கின்றன, மன உளைச்சலை தருகின்ற தருணங்களும் இருக்கின்றன. ஒருமுறை குரங்கு குட்டியொன்றும் மரத்தில் ஏற முயற்சித்த காட்சியை நாங்கள் படம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அதனை நோக்கி வந்த கரம் ஒன்று அதனை மேலே உதவியதை படமாக்கினோம். இதுதான் மிகச்சிறந்த தருணம். ஆச்சரியமாகவும் உண்மையிலேயே இது மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பாண்டாக்களை படம் எடுப்பதுதான் நிச்சயமாக மிகவும் மன உளைச்சலை தருகின்ற தருணம். இதற்காக ஒரு தடவை நான் 28 மறைந்திருந்தேன். நிறைய காத்திருப்புகள், நிறைய தேடுதல்கள் வேறு. ஆனால் இவற்றுக்கெல்லாம் பலன் அடிப்பது போல சரியான படம் எங்களுக்கு கிடைத்தது. No one really have experienced a wildlife documentary movie in China. 我出生了，我是美美。 சீனாவில் வனவிலங்கு ஆவணப்படம் எடுப்பதில் யாருக்கும் உண்மையில் அனுபவம் கிடையாது. சீனாவுக்கு வெளியே வாழ்பவர்களுக்கு சீனா எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிய இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அத்துடன் சீன மக்களுக்கே கூட தமது நாட்டில் என்ன இருக்கின்றது என தெரிந்து கொண்டால் வியப்பாக இருக்கும். ஏனென்றால் இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. சில அரிய வகை உயிரினங்கள் இருக்கின்றன என்றோ அல்லது அவற்றை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் என்றோ அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அவர்கள் பார்ப்பது எல்லாம் செங்கல்லால் ஆன சுவர்களையும் நகரத்தையும் மாத்திரம்தான். இப்படியான ஒன்றை செய்யலாம் என்றும் இதற்கான ஒரு துறை இருக்கின்றது என்றும் எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட படங்களை எடுக்க மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இதுதான் ஒரு மிகச்சிறந்த ஆரம்பமும் கூட. நிறைவாக கிறிஸ்துமஸ் முடிந்துவிட்டது. கிறிஸ்துமஸ் மரங்களுக்கு இனி என்ன நடக்கும்? கனடாவின் நோவா ஸ்காஷியா அவற்றை ஆடுகளுக்கு கொடுக்கிறார்கள். மருத்துவ ரீதியிலும் உடலை சூடாக வைத்திருக்கவும் இவை உதவுமாம். ஆடு இல்லாவிட்டால் வீட்டை சூடாக்க வைத்திருக்கவும் அவற்றை பயன்படுத்தலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.